நாம் எல்லாருக்குமே வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ளணும் வாழ்க்கையின் பிரச்சனைகளை பார்த்து ஓடி ஒழியக்கூடாது அனைத்தையும் நேருக்கு நேர் நின்று எதிர்கொள்ளணும் இதை விளக்கும் வகையில் சுவாமிஜியின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்றை பார்ப்போம் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இந்த காணொலியில் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா சுவாமி விவேகானந்தரின் வாழ்வில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் வாங்க போகலாம் ஒரு சமயம் சுவாமி விவேகானந்தர் லண்டன் மாநகருக்கு போயிருக்காங்க அங்கு அவரது நண்பரின் ஒரு ஒருவர் பண்ணை வீட்டில் தங்கியிருக்காங்க அந்த பண்ணை வீடு மிக பெரிய நிலப்பரப்பில் இயற்கை எழில் சூழ்ந்த இடத்தில் இருந்தது அங்கே நிறைய மாடுகள் வளர்க்கப்பட்டன ஒரு நாள் மாலை பண்ணை மைதானத்தில் விவேகானந்தன் நடந்து சென்று கொண்டிருந்தார் அவருடன் நண்பரும் நண்பரின் மனைவியும் நடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்போது சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு மாடு அவர்களை நோக்கி சீறி பாய்ந்து வருது அதன் மூர்க்கத்தனமான ஓட்டத்தை பார்த்து பயந்து போன நண்பரின் மனைவி அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க மனைவியை தூக்க நண்பர் முயல்கிறார் அப்போது மாடு அவர்களையும் நெருங்கிவிட்டது நண்பருக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை இன்னும் சில நொடிகள் அங்கே இருந்தால் மாட்டின் கொம்புகளுக்கு இரையாக நேரிடும் என்பதை உணர்ந்த நண்பர் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள எழுந்து வேறு திசையில் ஓடினார் ஆனால் விவேகானந்தர் எங்கும் செல்லாமல் அப்படி இப்படின்னு அசையாமல் ஆணி அடித்தது போல் அந்த இடத்திலேயே நின்று விட்டார் பாய்ந்து வந்த மாடு கீழே விழுந்து கிடந்த நண்பரின் மனைவியையும் விவேகானந்தரையும் விட்டுவிட்டு ஓடிக்கொண்டிருந்த நண்பரை துரத்தியது அதைக் கண்ட நண்பர் பின்னங்கால் பிடரில் அடிக்க உயிரை கையில் பிடித்துக்கொண்டு ஓடினார் மாடும் விடாமல் அவரை துரத்தியது அதிர்ஷ்டவசமாக ஒரு கட்டிடத்திற்குள் புகுந்து தப்பினார் நண்பர் அதன் பிறகே பண்ணை ஊழியர்கள் ஓடி வந்து மாட்டை பிடித்து கட்டி போட்டார்கள் விவேகானந்தர் அதன் பிறகே அந்த இடத்தை விட்டு அசைந்தார் அங்கு வந்து நண்பருக்கோ ஒரே ஆச்சரியம் அப்போது நண்பரின் மனைவியும் மயக்கம் கெழந்து எழுந்தாங்க சிறிது கூட பயமே இல்லாமல் அந்த ஆபத்தான நேரத்திலும் ஒரே இடத்தில் உறுதியாக உங்களால் எப்படி நிற்க முடிந்தது என்று கேட்டார் நண்பர் அதை கேட்டு மெல்ல புன்னகைத்த விவேகானந்தர் நான் வித்தியாசமாக ஒன்றும் செய்துவிடவில்லை வருவது வரட்டும் சமாளிப்போம் என்ற ஒருவித மன உறுதியுடன் நின்றுவிட்டேன் ஓடுபவரை கண்டால் துரத்தி செல்வது மிருகங்களுக்கு உரிய குணம் அதனால்தான் மாடு எண்ணெய் விட்டுவிட்டு ஓடிக்கொண்டிருக்கும் உங்களை துரத்தியது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் கூட அதை கண்டு பயந்து ஓடாமல் வருவது வரட்டும் என்ற மன உறுதி பெற்றிருந்த சுவாமி விவேகானந்தரை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு நண்பர் நம்ம வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை எதிர்கொள்வது இப்படித்தாங்க பிரச்சனைகளுக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருந்தால் கல்லறை போகும் வர கூட நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது அதற்கு பதிலாக நம்ம பிரச்சனைகளை நேர் நின்று எதிர்கொள்ள பழகினால் உலகமே நம்ம காலடியில் தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி